இன்னைக்கு நம்ம வெட்டி பேச போகிற பேச்சு தீவிர வானிலை மாற்றம். இதை எப்படி சமாளிக்க போகிறோம்? இன்றைய காலகட்டத்தில் நாம் பேசாத நாளே இல்லை இதை பற்றி. என்னப்பா இப்படி சூடாக இருக்குது, மழை பெஞ்சா பெஞ்சிக்கிட்டே இருக்குது, ஐயோ சூடு தாங்கலை. ஆக அதிகமாக நம்மளோட டெம்பரேச்சர் போனது வந்து 20-20, அதாவது ஆய்வு சொல்கிறாங்க 27.52 செல்சியஸ், அவ்வளோ சூடாக இருந்திருக்கு மலேசியா. நம்ம நாட்டில் இங்கே தொடர்ந்து வெள்ளம், நிலச்சரிவு, மூடு பண்ணி மற்றும் இந்த நீர் மாசுபாட்டின் அச்சுறுத்தல்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறது. நம்ம நாட்டில் வந்து மற்ற பேரிடர்கள், அதாவது வோல்கேனோ வடிக்கிறதோ அல்ல எர்த் குவேக் கூட மற்ற நாட்டில் நடக்கிறது நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ எங்கடா இங்கேயும் வந்துருமோ அப்படிங்கிற அந்த பயமும் நம்மளுக்கு இருக்குதான். இந்த இயற்கை பேரிடர் தொட்டு செய்த ஆய்வுகள் எல்லாம் ஒன்றா வச்சு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து மனிதர்கள் தான். உதாரணத்துக்கு அதிகமாக புயல் காற்று, அப்புறம் அந்த குளிர்பனி, வறட்சி, வெப்பம், காட்டுத்தீ, இதெல்லாம் வந்துட்டு மனிதர்கள்னால தான் நடக்குது அப்படின்னு இந்த ஆய்வுகள் வந்து சொல்லுது. இது நீங்கள் திரையில் பார்க்கலாம். இந்த தீவிர வானிலை மாற்றத்திற்கு யுஎன், யுனைடெட் நேஷன், அவங்களோட கருத்துப்படி ஹவுஸ் ஹோல் இருக்காங்களே, அதாவது வீட்டில் நம்மலாம் இருக்கோம்ல, நம்மளால் தான் 2/3 நம்மளால் தான் இந்த க்ரீன் ஹவுஸ் வாயு வந்து வெளியேற்றுதல் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் முதல் நம்ம என்னென்ன செய்ய முடியும் இதிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சில திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது குறைந்த நம்ம கார்பன் வந்து பாவிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதில் எப்படி உதாரணத்திற்கு வீட்டில் எப்படி கரண்ட் குறைவாக பாய்க்கலாம், வாகனங்கள் பாவிக்கிறத பதில் எப்படி நடந்து போகலாம், இல்லாட்டி பைக் பாய்க்கலாம், இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பாய்க்கலாம், கூட வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும், அப்புறம் ஒரு ஒரு வாட்டி நம்ம பயணம் செய்யும்போது இந்த தேவையா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். இந்த மாதிரி சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இயற்கை சக்தி வாய்ந்தது, அதனால் இயற்கை சார்ந்து தீர்வுகள் இருந்தால் அது நீடிச்சு நிற்கும். அதை ஒட்டி சில கருத்துகள் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கூட காடுகளை மற்றும் நீர்நிலங்களை வந்து பாதுகாக்கணும், சதுப்பு நிலங்களை வந்து பாதுகாக்கணும், பசுமையான இடங்களை வந்து விரிவாக்கணும், முக்கியமாக இந்த டவுன் புறங்களில். அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம குறைக்கணும், கன்சம்ஷனை குறைக்கணும், மறுபயனீடு, மறுசுழற்சி இந்த மாதிரியான பழக்கங்கள் வந்து நம்ம விரிவுபடுத்தணும். இது எங்களுடைய கருத்து. பலரும் சொன்ன கருத்தை வந்து நாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம கூட சேர்ந்து வெட்டி பேசுங்களேன். நன்றி, வணக்கம்.